தென்னாடுடைய சிவனையே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவணக்கம். 63 இன்று ஏனாதி நாத நாயனார் அடியார் அரசனுடைய படை வீரர்களுக்கு போர்த்தொழில் கற்றுக் கொடுக்கும் ஆசானாய் கடமையாற்றி வந்தார். அதன் மூலம் கிடைக்கும் செல்வங்களை எல்லாம் ஆன்மீக பணிகளுக்கும் அடியார்களுக்காம் செலவிட்டு வந்தார். அந்த காலகட்டத்தில் அதிசூரன் என்பவன், அவன் அந்த போர்த்தொழிலில் தனக்கு வருவாய் குறைந்ததால் அடியார் மீது பொறாமைப்பட்டு தன்னுடைய படைவீரரோடும் தன்னுடைய பயிற்சி மாணவர்களோடும் சென்று, வாள் கொண்ட தாயம் வலியாரே கொள்வது என்று அறைகூவுகிறான், போருக்கு அழைக்கிறான். சவாலை ஏற்றுக்கொண்ட நாயனார் அவருடைய மாணாக்கரும் போர் செய்கிறார்கள். போரில் அதிசூரன் மானமிழந்து தோற்றோடுகிறான். மேலும் இவரை சதி செய்து தந்திரத்தால் வீழ்த்த எண்ணி, யாருமே இல்லாத இடத்தில் நாம் இருவரும் சென்று போரிடுவோம், யார் வெற்றி பெறுகிறார்களோ அவரே தொடர்ந்து படை நடத்த தகுதியானவர் என்று கூறுகிறான். அடியார் ஏற்றுக்கொண்டவராய் தனிமையில் சந்திக்க முற்படுகிறார். சதி திட்டம் தீட்டி வந்த அதிசூரன் வெந்நீர் பூசி அந்த பகுதியை தன்னுடைய கேடயத்தால் மறைத்து நிற்கிறான். அவனை வீழ்த்துவதற்காக அடியார் விரைந்து செல்ல, அந்த கேடயத்தை விலக்கி நெற்றி பகுதியை காட்ட, இவர் இறைவனுடைய அடியாராயிற்றே, இவருடைய சிந்தனை என்னவோ, இவருடைய நோக்கம் என்னவோ, அதன்படியே நான் நிற்பேன் என்று அடியார் முன் ஒப்பு கொடுக்கிறார். மேலும் ஆயுதம் இல்லாத நிராயுத பாணியை அடியார் கொன்றுவிட்டார் என்ற பெயர் வரக்கூடாது என்பதற்காக வாளுடன் நிற்கிறார். இந்த தீவிரத்தை, இந்த பற்றை, இந்த இறை நோக்கத்தை உணர்ந்த இறைவன் எதிரே தோன்றி முக்தி அளிக்கிறார். மேலும் இவருடைய இத்தகைய தியாகத்தை திருத்தொண்ட தொகை பின்வருமாறு உரைக்கிறது. ஏனாதி நாதன் தன் அடியார்க்கும் அடியேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. திருச்சிற்றம்பலம். If you like our content, please like, share and subscribe to Ellam Pugalum Iraivanukke. To get regular updates, please click on the bell icon. Thank you.